ஹலோ வணக்கம் நண்பா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் வழக்கம் போல் ஹெட்செட் தான் ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு இந்த ஹெட்செட்டு கொஞ்சம் நல்லாவும் இருந்துச்சு நிறைய சிறப்பு அம்சங்கள் இருந்துச்சு ஸோ அப்படி என்ன வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறேங்க தெரிஞ்சிக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த ஹெட்செட்டோட பாக்ஸு இதை கண்டுபிடித்ததும் வழக்கம் போல் நமது அதி மேதாவிகளான சைனாக்காரர்கள் தான் ஸோ அந்த கம்பெனியோட பேர் ஸ்கைஃப்ளை எக்ஸ்பாட் ஸோ இந்த 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 பிராண்டை பற்றி நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஏன்னா டூயல் டிரைவரில் கொஞ்சம் ஃபேமஸான ப்ராண்டு நீங்கள் யூடியூப்பில் ஸ்கைஃப்ளைனு போட்டாவே கொஞ்சம் நிறைய பேர் இதை வீடியோ கவர் பண்ணி போட்டிருக்காங்க ஸோ அந்த பிராண்டு தான் இது ஓகே இது இதில் என்ன அப்படி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது ட்ரிபிள் டிரைவர் ட்ரிபிள் டிரைவர் அப்படின்னா நம்ம நம்ம காதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்பீக்கர் மட்டும் இருக்கும் இதில் மூணு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்களாமா ஸோ அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணதுன்னா தெரில இதுதான் அந்த பாக்ஸில் வரக்கூடிய கண்டென்ட்டு பாருங்க இதுதான் இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு குச்சி கொடுத்துருக்கானுங்க இந்த குச்சி மைக்கு இதை எப்படி வேணால் திருப்பிக்கலாம் கொள்ளலாம் சொறி கொள்ளலாம் உங்களது காதுக்குள்ளே சொருவி விளையாடலாம் இருந்தாலும் இரண்டு மைக்குள்ளது உங்களுக்கு எது சிறப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு பின்பு ஒரு பை ஒன்று கொடுத்துருக்கிறார்கள் இந்த சுருக்கு பை எதுக்கு அப்படின்றால் நீங்கள் இந்த ஹெட்செட்டை எடுத்து செல்லும் பொழுது பாதுகாப்பாக எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காகவும் உங்களது காசு கொஞ்சம் உங்களிடம் அதிகமாக இருந்தால் இதில் கொஞ்சம் அதிகமாக போயிட்டு பாக்கெட்டில் சொருவி கொள்ளவும் இந்த சுருக்குப்பை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டிப்ஸ் உங்களுடைய காதின் தரத்திற்கு ஏற்ப அதாவது சைஸுக்கு ஏற்ப போட்டுக்கலாம் அப்புறம் ஒரு கேபிள் கொடுத்துருக்கானுங்க இது கம்ப்யூட்டர் கேபிள் இது ஆக்சுவலாக ஒரு இதில் ஹெட்செட்டும் ஒரு மைக்கு பின் வரும் அது ரெண்டும் ஒரே ஹெட்செட்டில் கனெக்ட் பண்ணிக்க மாதிரி ஸோ நீங்கள் கம்ப்யூட்டர் கேம் விளையாடினாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர்கள் சைனாக்காரர்கள் கரர்கள் சொல்கிறார்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா வழக்கம்போல நம்ம ஹெட்செட் தான் இருக்குது ஸோ இந்த ஹெட்செட்டில் வந்து ஃபிசிக்கலாக ஒரு மைக் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா மைக் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் எக்ஸ்ட்ரா மைக் போட்டு ஆடலாம் இல்லை என்றால் இந்த ஒரு மைக்கிலேயே நீங்கள் கேம் ஆடிக்கொள்ளலாம் கேம் தரம் சிறப்பாக உள்ளது சிறப்பு 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 ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பில்டு ஸோ எல்லாமே உங்களுக்கு பிளாஸ்டிக் பில்டுதெலாம் கொடுத்துருக்கானுங்க மெட்டல்லாம் கிடையாது ஸோ மெட்டலில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு கொஞ்சம் காதில் வெயிட் அதிகமாக இருக்கும் ஸோ அடிக்கடி கலண்டு விளையிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிளாஸ்டிக்கிலே கொடுத்து விட்டார்கள் அதுவும் நல்லா தான் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒயர்லேயும் நல்ல குவாலிட்டியான மெட்டல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க முன்னாடி வந்து எதுக்கு கண்ணாடி கொடுத்துருக்கிறார்கள் என்றால் அதாவது நாங்கள் மூணு டிரைவர் யூஸ் பண்ணியிருக்கோம் என்பதை நாங்கள் வெளிப்படை வெளிப்படை வெளிப்படையாக காட்ட வேண்டும் அதற்காக நாங்கள் கண்ணாடி யூஸ் செய்திருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அது கண்ணாடிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நார்மலாகவே கொடுத்துருக்கலாம் தான் இருந்திருக்கும் இதுவும் நல்லா தான் இருக்குது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நீங்கள் கேம் ஆடி கொண்டிருக்கும் பொழுது உங்களது நண்பர்கள் வந்தால் இதே பார் மூன்று பேர் உள்ள ஹெட்செட் என்று எடுத்து அடிக்கடி காட்டிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அவ்வளோதான் மற்றபடி இதில் என்ன இருக்கிறது என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால் அதோ அதுதான் மைக் சொருவதற்கான ஓட்டை ஸோ அந்த மைக்கை சொருவிக்கட்டும் நீங்கள் கொஞ்சம் கெத்து சீன்லாம் போடலாம் ஓகே இவ்வளோலாம் விடுங்க சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வச்சும் நான் வந்து ஒரு அஞ்சுக்கு நாலு புள்ளி அஞ்சு தருவேன் சீரியஸாக செம்மையாக இருக்குது நல்ல ஒரு சவுண்ட் குவாலிட்டி தான் கொடுக்குது மிட்டு லோ ஹை பேஸ் எல்லாமே சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் அப்புறம் ஃபிசிக்கலாக ஒரு மைக் கொடுத்துருக்காங்க அது எதுக்கு என்றால் நீங்கள் வந்து ரெண்டு மைக்கை போட்டு விளையாடும் பொழுது தான் நீங்கள் பேசுவது தெளிவாக கேட்கும் இல்லையா அதுக்காக அதிலே வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருக்கிறது இன்னொரு சிறப்பான அம்சம் அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா இந்த ஹெட்செட்டை நான் எதோடு கம்பேர் செய்வேனே என்றால் மீ டூயல் டிரைவர் ஹெட் செட் இருக்குது பத்தியா அதோட நான் கம்பேர் பண்ணுவேன் ஆனால் அதை விட இது கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது எப்படின்னு சொல்கிறேன்னு கேளுங்களா இப்போது நீங்கள் கேம் இருக்கும் பொழுது நீங்கள் ஒரு ஒரு பில்டிங்க்கு போகிறீங்க உங்கள் அப்பர் கிரவுண்டில் அதாவது டாப் பொசிஷனில் எவனோ ஒருத்தான் இருக்கான் அப்படிங்கிற பட்சத்தில் எம்ஐ ஹெட்செட்டில் லெஃப்ட் ரைட் மட்டும்தான் கேட்கும் அப்பு டவுன் கேட்காது இதில் உங்களுக்கு அப்பு அதாவது அந்த பில்டிங்க்கு மேலே இருந்தாலும் அவன் மேலே இருக்க மாதிரி உங்களுக்கு நல்லாவே ஃபீல் ஆக முடியும் பில்டிங்க்கு கீழே இருந்தாலும் ஸோ அண்டர் கிரவுண்டில் இருந்தாலும் உங்களுக்கெல்லாம் அவன் தான் இருக்கான் அப்படிங்கிறத உங்களால் தெளிவாக உணர முடியும் அது வச்சும் மிக 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 சிறப்பாக பண்ணியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல முடியும் அதே மாதிரி கொஞ்சம் லாங்கில் இருக்க சவுண்டு நிறைய சவுண்டெல்லாம் நான் எக்ஸ்ட்ராவாக ஃபீல் பண்ண முடிஞ்சுது அந்த கேமில் ஸோ ரொம்ப 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 சிறப்பான ஹெட்செட் தான் நான் இதில் குறைவெல்லாம் சொல்ல மாட்டேன் இதோடய விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதோட விலை நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படின்னு ஃப்ளிப்கார்ட்டில் போட்டிருந்தாங்க ஆஃபரில் ஆயிரத்தி ஐநூறுரூவான்னு போட்டிருக்கானுங்க இதுக்கு எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இந்த ஹெட்செட் ஒர்த்து அப்படின்னு சொல்வேன் ஸோ எனக்கு ஆயிரத்தி ரூபாய்க்கு கிடச்சிது உங்களுக்கு வேண்டும் என்றால் இந்த ஹெட்செட்டை வாங்கி கொண்டு நீங்கள் விளையாடலாம் இல்லை என்றால் நீங்கள் எனக்கு சாதா ஹெட்செட்டே போதும் என்று சாதா ஹெட்சில் விளையாடிக் கொள்ளலாம் ஓகே அவ்வளோதாங்க இதோடய ஆடியோ சாம்பிள் நான் பின்னாடி ஆட் பண்ணுறேன் அது கேட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது நான் இந்த ஹெட்செட்டில் இருந்து பேசிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த ஆடியோ சாம்பிள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதை இப்போ நான் ஹெட்செட்டில் இருந்து இருக்கேன் தென் வேறு என்ன இந்த ஹெட்செட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சீரியஸாக ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு எம்ஐ டு கம்பேர் பண்ணும்போது இது பெஸ்ட்டு ஏன்னா அது வந்து தொள்ளாயிரம் ரூபாய்க்கு எட்நூறுபாய்க்கு விற்றுட்டு இருக்காங்க அதை விட இன்னொரு எட்நூறுபா கூட போடுற மாதிரி இருக்கும் அது உங்களுடைய விருப்பம் காதில் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி உங்களுக்கு தோணும் ஆனால் அது ஒன்றும் அவ்வளோ மோசம் இல்லை நல்லா தான் இருக்குது வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது ஸோ தாராளமாக நீங்கள் நம்பி வாங்கலாம் மேனேஜ் ரிவியூ சேனலில் இருந்து உங்களுக்கு இது சர்டிஃபிகேட் நான் கொடுக்குறேன் நல்லாயிருக்கும் ஓகேவா அவ்வளோதான் சூப்பராக இருக்குது நல்லா இருக்குன்னு சொல்லலாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம் ஓகேவா உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தது என்றால் நம்மளது சேனல் அப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்து கொடுங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரைங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்பது நான் உங்கள் மேனி